தோமனே மாடத்து சுற்றும் வீழக்கேறிய தோமனே மாடத்து சுற்றும் வீழக்கேறிய. நமஸ்தே, திஸ் இஸ் டி கலைமகன், வோக்கலிஸ்ட் அண்ட் மியூசிஷியன், வில்லிசை வேந்தர், கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களுடைய பேரன். இந்த மார்கழியும் நானும் இந்த அற்புதமான ஒரு கான்செப்டில் ஜீக் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய தாத்தா கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களுடைய மேடையில் தான் என்னுடைய கலை பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. 2500 கான்சர்ட்ஸ் நான் தாத்தாவோட அக்கம்பனி பண்ணியிருக்கேன். இது என்னென்னா, அந்த 2500 கான்சர்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு கச்சேரியும் தாத்தாவோட பேரனாக இருந்துட்டு ஒரு கோ ஆர்டிஸ்டாக இருந்துட்டு அவங்களுடைய ஸ்பீடு, அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக கிடச்சிது, ஒரு ஆசீர்வாதமாக அமைஞ்சது. தாத்தாவை பார்த்து ஒரு ஆர்டிஸ்டாகவும் என்னால் பார்க்க முடிஞ்சது, ஒரு பேரனாகவும் ரொம்ப பெருமையாக இருக்கும் தாத்தாவை அந்த வேகத்தில் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு மேடையிலையும். இது மார்கழிக்கு ரொம்ப பொருத்தமாக உள்ள ஒரு விஷயம், இதை நான் நோட் சொல்லியே ஆகணும். ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு மார்கழி கான்சர்ட் வந்து என்னுடைய நான் படித்த ஸ்கூல் பத்மாஸ்ரீ சாத்திரியில் ஏர்லி மார்னிங் 6:30 அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஸ்கூலில் தருவாங்க. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மார்கழி கான்சர்ட் அண்ட் ஐ ஸ்டார்டட் மை ஃபர்ஸ்ட் கான்சர்ட் வித் திருப்பாவை. ஸோ ஐ திங்க் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு பெரிய ஆசிர்வாதம்னே சொல்லலாம், பகவானுடைய ஆசிர்வாதம்னே சொல்லலாம். இந்த ஒரு மார்கழின்னு வரும்போது அனைத்து விதமான கலைகளும் ஒன்றா வரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த மார்கழி சீசன்னு சொல்லலாம். இந்த மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பை அப்படி சொல்லலாம், ஒரு தெய்வீகமான மாதம். என்னுடைய தாத்தா சொன்ன மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வீகமான மாதம். இந்த டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா சில சீசன்ஸ்லலாம் எப்படி இருக்குன்னா, என்னுடைய தாத்தாவுடைய வில்லுப்பாட்டு கச்சேரி வந்து சில சபாவுடைய இனாகரேஷனில் தாத்தாவுடைய வில்லுப்பாட்டு கச்சேரி நடந்திருக்கு. அந்த சபா இனாகரேஷனில் வில்லுப்பாட்டில் அதில் பாடியிருக்கேன். அதே சபாவுடைய மியூசிக் சீசன் ஃபெஸ்டிவல்லையும் என்னுடைய கர்நாடிக் கான்சர்ட் பாடியிருக்கேன். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரே விதமான ஆடியன்ஸுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு வில்லுப்பாட்டு கலைஞராகவும் நான் அங்கே பாடியிருக்கேன், ஒரு கர்நாடக இசை கலைஞராகவும் நான் பாடியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மார்கழி நானும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக என்னுடைய தாத்தா கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவங்க இப்போ உங்ககிட்ட பேசினாங்க, என்னுடைய அம்மா திருமதி பாரதி திருமகன் அவங்க உங்ககிட்ட பேசினாங்க, இப்போ நானும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஜீக்கு மூலமாக மூணு தலைமுறையும் இந்த மார்கழியும் நானும் அப்படின்ற கான்செப்டில் மார்கழியை பற்றிய எங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவளை எழுப்பீரோ உம்மகள் தான் ஓமையோ அன்றி செவிடோ அனந்த